வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, 2 kW ஆஃப்கிரிட் சோலார் சிஸ்டம். இந்த 2 kW வந்து யூடிஎல்ல 400 W மோனோ கிறிஸ்டலின் சோலார் பேனல் வந்து மொத்தம் 4 வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படின்னா, ரெண்டு பேனலாக சீரீஸ் பண்ணிவிட்டு பேரலல் காம்பினேஷன் பேசிக்கில் மொட்டை மாடியில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து மொத்தம் 400 W 4 வந்து எப்படின்னா, 1x1 ஃபஸ்ட்டு 2 சீரீஸ் பண்ணும்போது ஒரு பேனலுக்கு வந்து 45 V வரும், 2 வந்து அரவுண்டு 90 V இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிங்லேயும் 2 சீரீஸ் பண்ணி 90 V ரெடி பண்ணிவிட்டு மொத்தம் ரெண்டையும் பேரல் பண்ணி மொத்தம் நமக்கு அவுட்புட் வந்து 90 V 20 A வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மேலே 2-in-1 கனெக்டர் போட்டு ப்ராப்பராக ஜிஏ ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஹை ரைஸ் ஸ்டாண்டு போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, கீழே இருக்க ஸ்பேஸையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. சாட ஃப்ரீ ஏரியா வேணுங்கிறதுக்காண்டி ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு கீழே இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நமக்கு கஸ்டமைஸ்டு பிளேஸுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி நம்மளால் இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கும் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தேவைப்படுங்கிறத ஃபஸ்ட்டு சைட் விசிட்டிங் பண்ணிவிட்டு அங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷெட்டு இருந்துச்சுன்னா ஷெட்டு மேலே போடுற மாதிரியும் நம்ம டிசைனிங் பண்ணி கொடுப்போம். ஷெட்டுடைய டைரெக்ஷனை பொறுத்து பை டைரக்ஷனல் ஆப்ஷன்ஸும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இப்போ வந்து கிழக்கு சைடு வந்து ஷெட்டு சாய்வாக இருக்குது, மேற்கு இது சாய்வாக இருக்குதுன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்காக பிரிச்சுட்டு 1x1 ஏரியாவுக்கும் எந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறத நம்ம டிசைன் பண்ணிவிட்டு ரெண்டு சைடில் வேணும்னாலும் நம்ம பேனல் போட்டு கொடுத்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். மேக்ஸிமம் வடக்கு டு தெற்கு இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அதுதான் நமக்கு வருஷம் ஃபுல்லாக அதிகப்படியான எஃபிஷியன்சி அந்த டைரெக்ஷனில் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது வந்து சீப்பர்லின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பர்பஸ்னால், எங்கே நமக்கு போல்ட் நட் தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து மிட் கிளாம்பு எண்ட் கிளாம்ப் போட்டு லாக் பண்ணுறதுக்காண்டி, நம்ம எந்த ஹைட்டில் எந்த டைரெக்ஷனில் எந்த இடத்துல நமக்கு மிட் கிளாம்பு எண்ட் கிளாம்பிங் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி நம்ம ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதே வந்து லோ ரூஃபாகவும் போட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஆள் கீழே நின்னாங்கன்னா அவங்களுக்கு தலையில் இடிக்காத அளவுக்கும் ஹைட்டாகவும் போட்டு கொடுத்தாச்சு. ரெண்டாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ஸ்பேஸும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைமிங்கில் ஈவினிங்கில் மாடியில் உட்காந்துருந்தா கூட அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மொத்த இடத்தையும் அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சியோடையும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஹைட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட வேணும்னா கீழே இருக்க நான் கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த ஏரியாக்குரிய டீலருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுப்பேன். அவங்கள ஃபஸ்ட்டு சைட் விசிட்டிங் வர சொல்லி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இன்வெர்டர் பேட்டரிஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆன கொட்டேஷன்ஸை வந்து வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இன்க்ளூடிங் இன்ஸ்டாலேஷனோட பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சென்னையில் வேணும்னா சென்னைன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அவங்க அந்த ஏரியாக்குரிய நம்மளுடைய மெயின் டிஸ்ட்ரிபியூட்டரான பாலகிருஷ்ணன் சாருடைய நம்பர் தருவேன். அவர் வந்து நீங்கள் எந்த மாதிரி சைட் வேணுங்கிற எந்த மாதிரி கெப்பாசிட்டியில் உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரிஸ் வேணுங்கிறத ஒன் டைம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து கொட்டேஷன் கொடுப்பாரு. அந்த கொட்டேஷன் மாதிரி ஒவ்வொரு ஏரியா டெலிவரி பண்ணி ஏரியாவுடைய கான்டெக்ட் நம்பர் எங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. இதே மாதிரி சென்னையில் வந்து சிவசக்தி ஏஜென்சி பாலாசார் இருக்கார். இப்போ திருச்சியில் வந்து ஸ்மார்ட்டெக்கு சரவண் இருக்கார். அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, திருச்செந்தூரில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர், ஈரோடு, வேலூர், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் தருவேன். அந்த டீலரை நேரில் வர சொல்லி உங்கள் சைட்டில் பார்த்து என்னென்ன ப்ராடக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை வந்து ஒன் டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த எத்தனை கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்கிறதையும் கால்குலேஷன் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ இந்த சைட்டில் வந்து மொத்தம் ஒரு 6 10 லைட்டிங்கு ஓகேங்களா, அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜு, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி லோடு எல்லாமேவும் இந்த 2 kW இன்வெர்ட்டரில் போட்டு ரன் பண்ண முடியும். இதில் வந்து மைக்ரோவோவன், இண்டக்ஷன் ஸ்டவ், அது மாதிரி உங்கள் HPக்கு மேலே இருக்கக்கூடிய வாட்டர் பம்ப்பு வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏசி இந்த மாதிரி ஹெவி லோட் தவிர மற்ற எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் கூட இதில் போட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியும்.
கஸ்டமருடைய லோடை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு 1 kW கம்ஃபர்டபுள் இருக்கா, இல்லை 2 kW தேவை இருக்குங்களா, இல்லை அதுக்கு மேலே தேவைப்படுதாங்கிறத கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நாங்களால் சொல்ல முடியும். கஸ்டமர் நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு கால்குலேஷன் எடுங்க. அது எப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஃபேன் எத்தனை லைட் இருக்குங்கிறத பேஸ் பண்ணிவிட்டு 1 kW 2 kW வேணுமாங்கிறத நீங்களே கூட கால்குலேஷன் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 kW 2 kW வந்து மேக்ஸிமம் வந்து ஆஃப் கிரிட் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஆன் கிரிட்டில் வந்து மினிமம் 3 kW மேலே பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்போ ஆன்கிரிட் வந்து கால்குலேஷன் எப்படின்னா லோடை டிபெண்ட் பண்ணி கிடையாது, 2 மந்த்துக்கு எவ்வளோ பில்லு வருது அந்த பில்லுடைய யூனிட் கால்குலேஷன் பேஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்கிரிட் வந்து சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு வந்து 2 மாதத்துக்கு சாலிடாக 900 யூனிட்ஸ்க்கு மேலே வருதுன்னா அந்த கஸ்டமர் வந்து சாலிடாக வந்து மினிமம் 3 kW to 5 kW வரைக்கும் கூட நம்ம ஆன்கிரிட் வந்து சூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷனோட பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு 500 யூனிட்ஸ்க்கு பிலோவாக வருதுன்னா மேக்ஸிமம் நீங்கள் சோலார் சிஸ்டம் வந்து ஆஃப் கிரிட் இல்லைன்னா டிசி சிஸ்டம் மட்டும் பேசிக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 500 யூனிட்டுக்கு மேலே வர கஸ்டமர்ஸ் வந்து சோலார் ரெஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன்ஸ். உங்களுடைய கன்சியூம் உடைய லோடு வந்து 500 யூனிட்ஸ்க்கு மேலே போச்சுனாலே உங்கள் பில் அமௌண்ட் வந்து டபுளாகவும் ட்ரிபிளாகவும் ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் 500 யூனிட்டுக்கு உள்ளே கொண்டு வந்து மினிமம் 700க்கு பிலோவாக பேமெண்ட் பண்ணாலே அந்த கஸ்டமர் வந்து நல்ல யூசேஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால தான் நாங்கள் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணுறீங்கிற பேஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவோம். இப்போ 500 யூனிட்ஸ்க்கு பிலோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் நார்மல் இன்வெர்டர் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு பில் வந்து நார்மலாகவேவும் 500 யூனிட்ஸ்க்கு பிலோவாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்க சோலார் சிஸ்டம் மேக்ஸிமம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 500 யூனிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கஸ்டமர் அவங்க பில் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சோலார் சிஸ்டம் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 1000 யூனிட்டுக்கு மேலே போக ஆரம்பிச்சிச்சுனாலே அவங்க வந்து ஆன்கிரிட் சிஸ்டம் போயிட்டு பில்லை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நல்ல சேவிங்ஸ் காமிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு தற்சார்புக்கு மாறி நல்ல எஃபிஷியன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கூட புதுசாக வீடு கட்டுற கஸ்டமராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பவர் கம்மியாக எடுக்கக்கூடிய ஐட்டம்ஸை வாங்கி போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ புது வீட்டில் வந்து 4 ஃபேன் 5 ஃபேன் புதுசாக ஒரே செட்டாக தான் வாங்க போகிறீங்க. அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளான் பண்ணிவிட்டு பிஎல்டிசி ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பில்லு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏசி கூட இன்வெர்ட்டர் ஏசி டூயல் இன்வெர்ட்டர் ஏசிஸ் கூட அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ எல்ஜியில் வந்து டூயல் இன்வெர்ட்டர் ஏசி லாஸ்ட் டைம் ஒரு சைட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து 5 kW இன்வெர்ட்டர் போட்டு டூயல் இன்வெர்ட்டர் ஏசி இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ஆகிறது கரண்ட்டில் வந்து வெறும் 10-20% தான் லோடுக்கு போகுது. கிட்டத்தட்ட 600 வாட்ஸில் ஏசி ரன்னிங் இருக்குது. பேலன்ஸ் ஆகிற கரண்ட் வந்து பேட்டரி சார்ஜிங்க்கும் மற்ற லோடு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சோலார் சிஸ்டம் ஹெவியாக போட்டு யூஸ் பண்ணுறதை விட எந்த அளவுக்கு பவர் கன்சியூமர் லெஸ் பண்ணாலோ அதன் மூலமாக கூட நம்ம பில்லை வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். பவர் அதிகமாக எடுக்கிற ப்ராடக்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு பவர் கம்மியாக எடுக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை போட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பில்லவையும் ரிடியூஸ் பண்ணிக்கலாம். தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறி நம்மளுடைய கார்பன் எமிஷனையும் கம்மி பண்ணி நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணி மொத்த இதையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் வந்து வியூஸ் பண்ணுறாங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியல. கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் நான் இன்னும் மேலே வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.